ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த எக்ஸாம் முடிஞ்ச ஆஃப்டர்நூனே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். பயோ எக்ஸாம் காலையில் எழுதுறீங்க 23ல, அன்றைக்கி ஆஃப்டர்நூனே கட கட கடன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லெசன் தட் இஸ் குவாண்டம் மாடல் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம், அட்லீஸ்ட் இந்த 3 சாப்டராவது நீங்கள் தரவாக படிச்சிடணும் ஆஃப்டர்நூனே. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அந்த டைமை நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா லெசனும் கவர் பண்ணிடலாம். அடுத்த நாள் டே 2ல ஏசிஎஸ் ஸ்டேட்டு, தெர்மோடைனமிக்ஸ், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கெமிக்கல் ரியாக்ஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி லெசன்ஸை நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஏற்கனவே படித்தது கடகட கடன் படித்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் நைட்ரஜன், அப்புறம் ஆல்கலி, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், கெமிக்கல் பாண்டிங், இந்த சாப்டர்ஸை கவர் பண்ணிவிடுங்க. டே 3ல ரிமைனிங் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் படிக்க பாருங்கள். ப்ளஸ் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்டு ப்ராப்ளம், ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சயின்டிஸ்ட் நேம் வர மாதிரி வந்துச்சுன்னாவே அதெல்லாம் படிச்சிடணும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதெல்லாம் படிச்சிடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவாக படித்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் 40 இல்லைன்னா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பெட்டரான மார்க்ஸ் வரணும், 60-65 வரணும் அவுட் ஆஃப் 70க்கு அப்படின்னா நீங்கள் லைன் பை லைனாக எல்லா லெசன்ஸும் படிக்கணும். முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க. அடுத்த நாள் டே 4 மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு திரும்ப ஒரு செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அன்றைக்கு காலையில் உங்களுக்கு எக்ஸாம், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, 2.5 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க? படித்ததை திரும்பவும் படிக்கும் போது இன்னொரு டைம் எழுதி பார்க்காம கட கடன்னு அடுத்தது போயிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க, தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்த்தா தான் எக்ஸாமில் வரும், இல்லைனா வரவே வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். எல்லா நாளுமே அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது புக் பேக் 1 மார்க்கை படிச்சிடுங்க மறக்காமல். ஏன்னா 1 மார்க்லேருந்து ஒரு மினிமம் 7 1 மார்க்ஸ் வரும், டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸ், 7 to 10 எதிர்பார்க்கலாம் அந்த வருஷம். அதனால் நல்லா படிங்க, யூ வில் கெட் குட் மார்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் தட்டிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்.